யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது ரொம்ப அதி உன்னதம் வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சி இந்த சனி பகவானுடைய பயிற்சியை வந்து மற்ற எந்த பயிற்சியை பார்க்கறத விட முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறதுக்கான காரணமே வந்து இவர் வந்து காலதாமதமாகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் என்ன பயிற்சி ஆகிறார் மூணு வருஷத்துக்காவது இருக்கிறார் அதுக்கப்புறம் தான் பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சி ஆகையில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி மற்ற கிரகங்களுடைய பயிற்சியை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமான ஒரு பயிற்சி மூணு வருஷத்துக்கு ஒருக்கா அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா மாறணுன்றது பேர் ஒன்று தான் இப்போ வந்து துலாத்தில் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் இருந்தார் அடுத்து விருச்சகத்துலேயும் மூணு வருஷம் இருக்க போகிறார் அவர் வக்ரமாகி பின்னால் வருவார் அதிசாரமாகி முன்னால் போவார் மொத்தத்தில் எல்லாம் பண்ணி மூணு வருஷம் அங்கே உட்காந்துருவார் அப்போது இவ்வளோ நாளாக வந்து துலாம் ராசியில் சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்ற நிலையில் நின்னார் இப்போ வந்து விருச்சகத்துக்கு பயிற்சியாக போகிறார் இப்போ இந்த விருச்சகத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு விருச்சக விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனீஸ்வரன் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்போது இந்த விருச்சக ராசிக்கு வந்து சனீஸ்வரனுடைய பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நல்ல பயிற்சி என்ன காரணம் இவ்வளோ நாளாக நாலாம் இடத்துல இருந்தார் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடம்கிறது அர்தாஷ்டம சனி அர்தாஷ்டம சனிங்கிறத விட அஞ்சுக்கு பயிற்சி ஆகிறது இன்னும் சிறப்பானது அப்போது அஷ்டம சனியில் பாதி கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அர்தாஷ்டம சனியில் எது இப்போ நடந்துகிட்டு இருந்தது அர்தாஷ்டமது சனி அது அஷ்டமத்தில் பாதி கஷ்டத்தை கொடுத்துட்டுருந்தார் இப்போ அது ஆகி அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் ஆனாலும் சனீஸ்வரன் வந்து உங்களுக்கு அனுகிரக மூர்த்தியாகத்தையும் நாலாம் இடத்துல நின்னார் யோகத்தை செஞ்சுருப்பார் இப்போ வந்து அவர் அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறது அதுவும் குறிப்பாக கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாவது ராசி கடகராசி இந்த கடகராசிக்கு சனீஸ்வரனுடைய ஆதிபத்தியம் எதெல்லாம் வாங்குறார் அப்படின்னா ஏழாம் இடத்த ஆதிபத்தியத்தையும் வாங்குகிறார் எட்டாம் இடத்து ஆதிபத்தியத்தையும் வாங்குகிறார் அப்போ ஏழாம் இடம்ங்கிறது கலஸ்தரஸ்தானம் அதாவது மனைவியை குடிக்க குறிக்கக்கூடியது கூட்டு தொழில் சம்மந்தமாக அந்த தொ கூட்டாளிகளை குறிக்கக்கூடியது அதே மாதிரி டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி குறிக்கக்கூடியது எல்லாமே வந்து அந்த ஏழாம் இடம் அதெல்லாம் சனீஸ்வரம் தான் பார்க்குறார் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ராசியில் அதே மாதிரி எட்டாம் இடத்தாதிபதியும் அதே சனீஸ்வரம் தான் எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் இந்த ஆயுள் ஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் நல்ல இடத்துக்கு வந்து நிற்கிறார் இவ்வளோ நாள் நாளில் நிற்க நின்றுக்கிட்டு இருந்தார் அது உச்சம் பெற்று கேந்திரத்தில் தான் நின்னார் தப்பு இல்லை இப்போ வந்து அஞ்சாம் பாவத்துக்கு வந்து நிற்கிறதுங்கிறது வலுவானது ஒரு அமைப்பு சரி இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த ராசிக்கு ஏழாம் பாவாதிபதியான சனீஸ்வர பகவான் அவர் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது வந்து இப்போ இவ்வளோ நாளாக நாலாம் இடத்துலேருந்து அடுத்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார் பயிற்சி ஆகலாமா அப்படின்னா ஏழாம் இடத்ததிபதி அஞ்சில் வந்து உட்காரலாம் தப்பு இல்லை என்ன காரணத்தினால தெரியுங்களா ஏழாம் இடம்ங்கிறது கலசரஸ்தானம் அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் மாமன் இதெல்லாம் அஞ்சாம் இடத்தை தான் குறிக்கும் இதில் குறிப்பாக வந்து இப்போ கடகராசிக்காரங்களுக்கு அதுலேயும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு மாமன் வீட்டில் பொண்ணு இருக்குது அப்புறம் அத்தை வீட்டில் பொண்ணு இருக்குது போய் பொண்ணை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வருத்தம் வந்துடும் நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் வந்து சொந்த வந்தத்தில் ஒத்து போக மாட்டாங்க ஒரே மல்லுக்கட்டத்தையும் போய் நிற்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பஞ்சமஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து இந்த முறை பொண்ணு இந்த முறை பையன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த வகையில் வந்து கல்யாணம்ங்கிறத காலதாமதப்படுத்துறதுக்கான அமைப்பு இல்லை இல்லை நாங்கள் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னோம்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது மதுரை வரேன் வெள்ளையே மலை சிறை எடுத்த மாதிரி தூக்க தான் வர வழி இல்லை அப்படி தான் இருக்குது அப்போ அவர்களாக கொடுத்துருவாங்களா கொடுக்கறதுக்கான அமைப்பு தான் இல்லை இல்லை அதுவும் பெண்களால் காரியம் தடைப்பட்டுக்கிட்டு போகும் அது மாதிரியான ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லை இந்த கடகராசிக்கு வந்து ஏழாம் பபாதிபதினு சொல்லக்கூடியவர் அஞ்சல நிற்கிறதுங்கிறதுனால பொண்ணு கட்டியிருப்பாங்க ஒரு சிலர் மாமன் வீட்டில் அத்தை வீட்டில் எல்லாம் பொண்ணு கட்டியிருப்பாங்க கட்டிட்டு போய்ட்டு ஒரே சண்டையும் சண்டையஞ்சல் மத்தியம் கிடக்கும் அது இவங்க ரெண்டு பொண்ணு மாப்பிள்ளையும் ஒத்துமையாக இருக்காதலோ இல்லையா அது தனி அதை விட்டுருங்க சொந்த வந்தத்தில் மாமனாரோட வீட்டோட கருத்து வேறுபாடு வர்றது கட்டி ஊருள்றதுங்கிற மாதிரியான டைமெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படி கொடுத்துருவார் அப்போது இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மெயின் ஆப்ஷன் வந்து கல்யாணம் பண்ணவங்கள விட்டுறலாம் அது ஏதோ முன்ன பின்னா போனால் கூட இப்போ கல்யாணத்துக்கு போய் பொண்ணு கேட்க போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதெல்லாம் தவிர்த்துறது நல்லது கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுங்க அதுக்கப்புறமேல் கேட்டுக்கிறலாம் அதான் இதனுடைய நம் அமைவு அடுத்தபடியாக ஏழாம் பாவாதிபதி பிரயாணஸ்தானாதிபதி அவர் எங்கே உட்கார்றாரு அஞ்சாம் இடத்துல உட்காறார் அப்போ பிரயாணத்தை குறிக்கக்கூடியது என்ன மாதிரியான பிரயாணத்தை குறிக்கக்கூடியது இவங்களுக்கு இந்த பிரயாணம்ங்கிறது வந்து நீண்ட காலமாக வெளிநாட்டிலையே இருப்பாங்க அல்லது வெளியூர்லேயே இருந்துகிட்டு இருப்பாங்க அல்லது பூர்வீகத்தை விட்டு மாறி போய் உட்காந்துருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து சொந்த ஊருக்கு வர்றதுக்கான நேரம் பூர்வீகத்தை நோக்கி வர்றதுக்கான டைம் இங்கே வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு அல்லது ஒரு வீடு வாசல் கட்டுறதுங்கிற மாதிரியான அமைப்பு இதெல்லாமே வந்து இப்போது நடக்கும் சிலர் வந்து ஒரு பெரிய பதவியிலேயோ அல்லது ஒரு தொழிலையோ ஊரில் இருப்பாங்க பூர்வீகத்தில் வந்து தோட்டம் துறவுன்னு இருக்கும் அது வாடுக்கு கம்முன்னு கிடக்கும் சும்மாவே கிடக்கும் இப்போ அந்த இடத்துல இந்த தொழிலை பண்ணால் என்ன அதை பண்ணால் என்ன அதை ஸ்டெப் எடுத்தா என்ன ஒரு போர் போட்டால் என்ன இல்லை வந்து விவசாயம் பண்ணால் என்னங்கிற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் இந்த பீரியடில் வந்துடும் அதே மாதிரி கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்னு கிட்டத்தட்ட ஏழாம் பாவாதிபதி அஞ்சலி நிற்கிறதுங்கிறது கூட்டு தொழிலில் வந்து ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ கூட்டாளிகள்லாம் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே இருந்த பார்ட்னர்ஷிப்பெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டி வர்றதுங்கிறது அல்லது ஏற்கனவே ஏதாவது கருப்புருன்னு முறைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்கெல்லாம் ஒத்து வர்றதுக்கான அமைப்பு அனுசரித்து போகிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி உருவாக்குது அப்போ புதுசாக தொழில் ஏதாவது பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் அது கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி தனி தொழிலாக இருந்தாலும் சரி என்ன தொழில்னாலும் சரி இப்போ எடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் எடுத்து வச்சிங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும் அப்போ பொருளாதாரம் விருத்தியாகணும் தொழில் விருத்தியாகணுங்கிற மாதிரியான அமைப்பை அதில் கொடுத்துருது இது மட்டும் இல்லை இந்த கடகராசிக்கு வந்து பஞ்சமஸ்தானத்தில் நிற்கக்கூடிய சனீஸ்வரன் இவ்வளோ நாள் நாளில் இருந்து தானே அஞ்சுக்கு போகிறார் அப்போ ஏழாம் இடத்து அதிபதி அஞ்சுக்கு போய் நிற்கிறதுங்கிறது வந்து எதிர்பார்த்த பிரயாணங்கள் நடக்கும் இப்போ ஒரு சிலர் வந்து வெளிநாடு போனோம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு பக்கம் போகலான்னா அது இன்னொரு பக்கம் உங்களை அனுப்பிச்சிவிடும் போய் எப்படி கருகாப்பில் வாங்கிட்டு வரனால் கொத்தமல்லி வாங்கிட்டு வர்றாங்கல்ல அது மாதிரி நான் இந்த வேலையா வழியில் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இன்னொரு வேலையாக வழியில் போயிட்டு வரணுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இது கொடுக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அஷ்டமாதிபதியான சனீஸ்வரன் அஞ்சில் வந்து உட்காருறாரு சட்ட ரீதியான எல்லாம் தீர்வுக்கு வரும் சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் சட்ட ரீதியாக சிக்கிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த கோர்ட்டே பேசி முடிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் வந்து சேர்ந்துடும் அப்போ பொருளாதார ஆதாயத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு வழக்கெல்லாம் தீர்றதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் சொல்லலாம் அப்போ கடகராசிக்காரங்களுக்கு ஏழாம் பாவாதிபதி சனி அஞ்சல நிற்கிறது அப்பேற்பட்ட பலன்களை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்களுடைய தாய் மாமா இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு உடம்பு ரீதியாக லைட்டாக தொல்லை எல்லாம் பண்ணுறதுக்கான அமைப்பும் உண்டு அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம் வர்றதுக்கான அமைப்பும் உண்டு கடகராசியில் இருக்கவங்களுக்கு இன்னொன்று வந்து ஏழாம் பாவாதிபதி அஞ்சல நிற்கிறதோட மட்டுமல்லாமல் அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தாதிபதியும் அஞ்சில் போய் நிற்கிறார் இந்த எட்டாம் பாவாதிபதி போய் அஞ்சாம் பாவத்தில் நின்றுச்சின்னா என்னாகும் அது தப்பு எந்த விதத்தில் தப்பு எட்டாம் இடம்ங்கிறது வந்து கடனை குறிக்கக்கூடியது ருண ரோகத்தை குறிக்கக்கூடியதுங்கிற மாதிரியான அந்த ஒரு ஸ்தானம் அவர் போய் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்றதுங்கிறதுனால ஒரு சிலருக்கு மட்டும் சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு சத்தம் போட்டுக்கிட்டு கிடப்பாகன்ற மாதிரியான அமைப்பு அதுலேயும் குறிப்பாக சொல்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து அர்தாஷ்டம சனி விலகுனதுனால இந்த கடகராசிக்காரங்க வந்து இந்த சொத்து பிரச்சனைகளுக்காக இடம் விட்டு இடம் மாறி போகிறதுங்கிறதோ அல்லது வந்து ஒரு வழக்கு அப்படிங்கிற மாதிரி போனாலாம் அவங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் விரிவாக சொல்லலான்னு அம்சம் இருக்குது அப்போ அது மட்டும் இல்லாமல் அட்டமாதிபதி அஞ்சில் வந்து நிற்கிறதுங்கிறதுனால காலமாக ஈடுபட்டுட்டு வந்த கடன்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் அடபட நொன்ற மாதிரியான அமைப்பு வந்துடும் அப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் கடனை வாங்கி இந்த பக்கம் கொடுத்து அந்த கடனைலாம் அடைப்பீங்கிற மாதிரியான அமைப்பும் இதில் வலுவாக சொல்லணுன்ற மாதிரியான அம்சம் உண்டு இது மட்டுமல்ல அப்போ இன்னொரு வகையில் எடுத்துக்கிட்டோம்னா அட்டமாதிபதி வந்து நாலாம் பாவத்தில் அதாவது அஞ்சாம் பாவத்தில் இவ்வளோ நாள் நாளில் இருந்தார் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வர்றதுங்கிறது வந்து ஹெல்த் ரீதியான அளவில் அப்படின்னு எடுத்துகிட்டா உடல் நலத்தில் தொல்லையை கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டா அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக உண்டு அது எப்படி தெரியுங்களா வயிறு சம்மந்தப்பட்ட வகையில் தொல்லையை கொடுக்கும் ஒரு சிலருக்கு பேக் பெயின் கொடுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பும் உண்டு அதே மாதிரி கால்வலியை கொடுக்கறதுக்கான அமைப்பும் உண்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் வயசானவங்கன்னா கால் வலியை கொடுக்கும் வயசு கம்மியானவங்கன்னா பேக் பெயினை கொடுக்க போகிறது என்ன காரணம் சனீஸ்வரனை வந்து முடவன்னு சொல்லுவாங்க அவர் போய் அஞ்சில் உட்காடுறது தப்பு ரெண்டாவது இந்த கடகராசிக்காரங்களுடைய தகப்பனாருக்கு வைத்திய செலவுகள் லேசாக வந்து போகணுங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு அதுக்கு என்ன காரணம் உடன் ஜென்ம லக்னத்திற்கு ஒன்பது ஐந்து பத்தில் முடவன் செய் ரவி இந்த மூவரில் ஒருவர் நிற்கில் திடமுறும் பிதாவுக்கீனம் அப்படின்றான் அப்போ தகப்பனாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறதுங்கிறதுனால அந்த அஞ்சலி நிற்கிறதுங்கிறதுனால அப்பாவுக்கு வைத்திய செலவுகள் ஒரு சிலருக்கு வந்து போகும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்த அதிபதி சனீஸ்வரன் அவர் போய் அஞ்சாம் பாவம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துர்றார் அவர் வலுவாக உட்காந்துருக்கிறார் அப்போ வலுவாக உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து கடன் பிரச்சனைகள் புதுசாக ஏதாவது கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே கிடைக்கும் இந்த மார்கேஜ் லோன் எல்லாம் வாங்குகிறாங்கல்ல இதை வச்சுட்டு கடன் கொடு அதை வச்சுட்டு கடன் கொடுன்னுலாம் கேட்குறாங்க வருங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடந்துடும் அப்போ கையில் உங்களுக்கு பொருளாதாரம் வந்து சேர்ந்துருன்ற மாதிரியான அமைப்பு ஏதாவது ஒரு வகையில் கடன்பட்டு பொருளாதாரம் வர்றது பெரிய விஷயமா அப்படின்னாக்க கடையும் கேட்டாலும் கிடைக்கணும் இல்லை ஏன்னா ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா எந்த ஜோப்பில் கை விட்டாலும் காசு வரும் இப்போ அடுத்த ஜோப்பில் விட்டால் கூட காசு வராது அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க ஏன்னா அர்த்த இஷ்டம் இப்போ அந்த டைம் முடிஞ்சு வச்சு அப்போ என்ன ஆகும் பொருளாதாரத்தில் விருத்தி இருக்கும் தொழிலில் விருத்தி இருக்கும் அதே மாதிரி கடன் கேட்டால் கிடைக்கும் சரி இந்த ப்ரொமோஷனை பற்றி எதாவது சொல்லு அப்படிங்கன்னா ஏதாவது நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்களுக்கு ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொமோஷனுக்கான அமைப்பு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கான அம்சம் இப்போ இல்லை ஆனால் இடமாற்றம் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் சொல்லலாம் ப்ரமோஷன் சொல்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப கடினப்பாடு ஆனால் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னாக்கா அது வந்து எயிட்டி பர்சன்ட் கிடைக்கும்னு சொல்லலாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இடமாற்றத்துக்கான அமைப்பு வரும் அதுவும் ஃபேவரபிள் சேஞ்ச் நல்லபடியான இடமாற்றத்தை கொடுக்குங்கிற மாதிரியான அமைப்பு இந்த கடகராசிக்கு சனீஸ்வரன் உட்காந்துருக்க பொசிஷன் அது மட்டும் இல்லை இந்த சனீஸ்வரன் வந்து என்ன பண்ணுறாருனா தனது மூணாம் பார்வையாக ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் இப்போ ஏழாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால திருமண காலங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதமாகும் லேட்டாகும் ஆனால் அதே சமயத்தில் வந்து த கல்யாணத்தை நடக்கிறத தடுத்து வைக்காது கல்யாணத்துக்கான குருபல இருக்குது அவங்களுக்கு அதே சமயத்தில் வந்து த கல்யாணத்துக்கான திசா புத்திகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னா எவ்ரி திங் ஓகே கண்டிப்பாக நடந்துரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதுங்கிறதுனால கொஞ்சம் காலதாமதமாகி நடக்கும் இதில் இன்னொரு விஷயம் சொன்னேன் நான் ஏற்கனவே பெண்களால் காரியங்கள் தடைபட்டு மெதுவாக போகிறதுக்கான அமைப்பு உண்டு ஆனால் நல்லபடியாக நடந்துடும் அதை பொறுத்து பயப்பட வேண்டியதில்லை அப்போ மூணாம் பார்வையாக சனீஸ்வரன் பார்க்கக்கூடிய ஸ்தானம் அந்த மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால அதே சமயத்தில் ஏழாம் பார்வையாக பார்க்குறது இதே கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால கூட பிறந்த அக்கா அல்லது அண்ணனுக்கு வந்து தொழில் ரீதியாக நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டியது வரலாம் அப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணலைங்கிற பட்சத்தில் அவங்களோட கருத்து வேறுபாடு வரலாங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இப்போ நடப்பு பீரியடில் சொல்லணுங்கிறது விதி அப்போ அண்ணன் அக்கா எல்லாம் கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க அது அப்படித்தையும் பேசுவாங்க அக்காவும் அண்ணன்னாக இருந்தால் அப்போ பேசுனாங்கன்னா சரின்னு கேட்டுக்கிற வேண்டியதான் அந்த காதில் வாங்கி அந்த காலையில் விட்டுட்டாலும் சரி இல்லை கேட்டுட்டு நீங்கள் பதில் சொல்கிறேன்னு போய் இறங்குனீங்கன்னா சண்டை வந்துடும் அதனால் குடும்பம் வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுற வேண்டியதான் ரைட்டைப்பா பேசலாமா ரைட் பேசலாம் வேணாமா ரைட் வேணாம் அப்படின்ற மாதிரி பேர் அதே சேஃப்டியும் கூட சரி இப்போ அந்த வகையில் வரக்கூடியதில் வந்து ஏழாம் இடம் இப்போ அதாவது மூணாம் பறையை பார்க்குறது ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஏழாம் பறவையாக பார்க்குறதுங்கிறது வந்து பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அது வரைக்கும் சேர்த்தான் பத்தாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் அதாவது ஏழாம் பார்வையாக வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை மூத்த சகோதர ஸ்தானத்தை பார்க்குறார் அது மட்டும் இல்லாமல் அவர் பத்தாம் பார்வையாக பார்க்குறது குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அதனால தான் அன்னையே அக்கா கிட்ட எல்லாம் சாத்தம் போட்டோம்னா அப்புறம் குடும்பத்தில் ஜாத்தம் அந்த அண்ணால் வரும்ல அப்படி ஒரு பாயிண்ட்டு இதில் இன்னொரு வகையில் கூட சொல்லுவாங்க நம்ம இந்த அதாவது அண்ணனுக்கு ஏற்றுக்கிட்டு போகிறது எங்கள் குடும்பத்தில் பண்ணுறேன் எங்கள் அக்கா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க எனக்கு அண்ணன் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கார அம்மாக்கிட்ட அதிகபட்ச உரிமை எடுத்துக்கிறதுங்கிறது என்னாகும்னா சண்டையில் தான் போய் நிற்கும் அப்போ கூடுமான வரைக்கும் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணிப்போங்க கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே அத்தியம் செஞ்சுக்கிருக்காங்க நல்ல பேர் வாங்கினோம் வீட்டுக்காரமாக நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி ரெண்டு பக்கம் நல்ல பேர் வாங்குறேன்னு ரெண்டு பக்கமே நாரி போயிடுறாங்க அதான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஸோ அந்த வகையில் நீங்களுமே இப்போ விட்டு கொடுத்து போகிறதுக்கான டைத்தில் தான் இருக்கீங்களே தவிர ஏறி நின்று நம்ம பேசுகிறதுக்கு எல்லாரும் அனுசரித்து வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பில் இப்போ உங்களுடைய அமைப்பு இல்லை அதனால் கூடுமான வரைக்கும் இந்த சனி பகவான் வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறது நேத்திரஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால பணம் வ க கையில் வாங்கினே பையில் போடலை காசு போன இடம் தெரியலைன்றாங்க வருங்க அது மாதிரி வர 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 அப்படியே பெட்ரோல் மாதிரி ஆவி ஆவியாகிடும் என்னன்னா இருப்பு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை யார் பார்க்குறாரு சனி பார்க்குறாரு தனஸ்தானத்தை குரு பார்த்தாருனா அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் இருப்பு வச்சுக்கலாம் சனி பார்த்தாருனா என்னதையும் அள்ளி கொடுத்தாலும் வர 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 காலியாகிட்டே இருக்கும் உங்களுக்கு சரியாக கரெக்டான ஒரு பட்ஜெட்டு தான் ஒரு பேப்பர் எடுத்து வச்சு எல்லா செலவும் எழுதி வைங்க எல்லாமே சரியாக இருக்கும் நான் தண்ணி அடித்த வகையில் செலவுன்னா எழுத முடியாது நீங்கள் நியாயமான கரெக்டான செலவுகள் தான் எழுதியிருப்பீங்க ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா இருப்பு எதுவும் இருக்காது அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த சனி ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால தான் மெயினான காரணம் வேறு ஒரு காரணமும் இல்லை சரி அப்போது இந்த பத்தாம் பத்தாம் பார்வையாக வந்து சனீஸ்வரன் வந்து கடகராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க வீட்டுக்காரம்மா ஏன்னா ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு பத்தாம் இடத்து பத்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறார் கலசரஸ்தானத்தையும் பார்க்குறாருங்கிறதுனால அதுவும் பதினொன்றாம் பாவத்தையும் பார்க்குறதுனால குறிப்பாக சொல்லணும்னா கடகராசிக்காரங்களுக்கு அண்ணே அக்கா அம்மா அப்பா இவக வகைராட தான் தான் மனைவி இவங்க பேரும் ஒத்து போகிறதுங்கிறது வந்து நிறையவே இடிக்கும் அப்போது ஒரு சிலர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க கடகராசியா இருக்கும் வீட்டுக்காரம் கூட்டிட்டு அவர் போய் அமெரிக்காவில் உட்காந்துருப்பார் ஆப்பிரிக்காவில் உட்காந்துருப்பார் ஆனால் சுச்சி மட்டும் இங்கே அவங்க ஊரில் இருக்கும் இங்கே சுச்சு போட்டாங்கன்னா அங்கே எரியும் அதே மாதிரி அங்கே லேசாக தும்னா போதும் உடனே போகணும் வந்துடுறேன் அவங்க மாப்பிள்ள ரெண்டு வாட்டி தும்பினார் என்னை கேட்பிருவாங்க இப்போ இந்த வேகமெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்கிற மாதிரியான டைம் தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்போ இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பொருளாதாரத்தில் முன்னுக்கு வர்றதுக்கான அமைப்பு இருக்குது குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற மாதிரியான நிலை இருக்குது வரவு செலவை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் தனஸ்தானத்தை சனி பார்க்குறதுங்கிறதுனால தனப்பிராப்தம் வருமானமெல்லாம் உண்டு ஆனால் அதை சனி பார்க்குறதுங்கிறது அவ்வளோ இருப்புன்னு வச்சுக்க கூடாதுங்கிற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட்டு தானே தவிர வேறு எதுவும் கிடையாது மற்றபடி இந்த சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு நல்லதொரு பயிற்சின்னே சொல்லலாம் என்ன காரணம் அர்தாஷ்டம சனி விலகுனாலே பெரிய விஷயம்ல அப்போ இந்த அர்தாஷ்டம சனி வந்து விலகி அஞ்சாம் இடத்துக்கு சனி பயிற்சியாகி நிற்கிறதுங்கிறதே முதல்ல யார் கஷ்டப்படுறாங்க இல்லையா அதை அடுத்த பிரச்சனை உங்களுக்கு கஷ்டம் இருக்காது அதான் இதனுடைய நிலை அப்போது உங்களுக்கு கஷ்டம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான அந்த அர் அர்தாஷ்டம சனி விலகுனாலே அஷ்டம சனியில் பாதி கஷ்டத்தை தீர்த்துட்டோம்னு அர்த்தம் சரி இனி வரக்கூடிய டைமில் இந்த சனீஸ்வர சனீஸ்வர பகவானுடைய இந்த பயிற்சி வந்து கடகராசிக்கரங்களுக்கு சகல ஐஸ்வரியத்தையும் சகல செல்வாக்கையும் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் எனக்காக மட்டுமல்லாமல் லோக்சேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனாத மாதிரி எல்லாருத்துக்காகவும் வேண்டிக்கோங்க அதுலேயும் குடி குறிப்பாக வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு சனீஸ்வர பயிற்சியில் பரிகாரம்னு எடுத்துட்டா முடிஞ்சால் குச்சனூர் சனீஸ்வரன் கோவில் போகலாம் தேனி பக்கத்தில் இருக்குது அல்லது திருநள்ளாறு போகலாம் சனீஸ்வரன் வந்து சுய சனீஸ்வர பகவானுக்கு ஸ்தலம் அது அப்படி இல்லைன்னாக்கும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனை கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா நவகிரகத்தில் சனீஸ்வரன் இருப்பார் அவரை சனிக்கிழமை சனிக்கிழமை ஒம்பது சுற்றி சுற்றி வாங்க இல்லாட்டி ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வெண்ணம் வாங்கி சாத்தலாம் அல்லது வந்து துளசி வாங்கி சார்த்தலாம் அப்புறம் வந்து விளக்கு போடலாம் நெய் தீபம் போடலாம் இதே மாதிரி பெருமாளுக்கும் செஞ்சுட்டு வரலாம் இப்படி பெருமாள் ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் பக்கத்தில் இல்லையா என்ன செய்கிறது அப்படின்னம்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளையார் எங்கும் நிறைந்த வரம்பொருள் எல்லா இடத்துலையும் இருப்பார் பிள்ளையாரை கும்பிடலாம் இல்லை பிள்ளையாரையும் கும்பிட முடியாது அவரும் கோயில் இல்லை நாங்களும் அதை விட தூரத்தில் இருக்கோம் ஏன்னா சிலர்லாம் பார்த்திங்கன்னா பகுதியில் போய் வேலை விளாக்குறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படின்னா பிள்ளையார் படத்தை வச்சு அவர் முன்னாடி விளக்கு போட்டுட்டு வாங்க தான் வேறு ஊர் வேறு நாடு வேற மொழி வேற மத வேறு இனம் அதெல்லாம் சொல்கிறோம் ஆனால் பகவானுக்கு அந்த மாதிரி கிடையாது எல்லோரும் ஒரே இடத்துல தானே கும்பிட்றோம் எல்லாத்தும் எல்லாருமே வந்து பணிவா தானே பகவானை வணங்குறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் பிள்ளையாரை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றது போதும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டியன் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி யானின் பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை அப்படிங்கிறான் அப்படி கற்பக கணபதியை கட்டியாக பிடிச்சாலே போதுமானது அப்போ அந்த வகையில் இந்த சனி சனி பகவானுடைய பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் அப்போது அந்த கடகராசிக்காரர்கள் வந்து ஆள்போல் தலைதளைத்து அருகது போல் வேறூன்றி மூங்கில்வோல் கிளைகிழத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்